எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம ஏழாம் வகுப்பு வரைக்கும் மூன்று பருவங்களாக நமக்கு பிரித்து மூணு புக்கு நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படி தானே ஆனால் இந்த வருஷம் ஒரே புக்காக நம்ம படிக்க போகிறோம் நம்ம புத்தகத்தில் நமக்கு தலைப்பாக ஒன்பது இயல் கொடுக்கப்படல அதாவது அதாவது ஒன்பது யூனிட் ஓகேவா அந்த ஒவ்வொரு இயலுக்கும் உள்ளேயும் ஒரு நாலு தலைப்பு அதாவது கவிதை உரைநடை விரிவானம் இலக்கணம் திருக்குறள் அப்படின்னு பல தலைப்புகளுக்கு கீழே நம்ம கல்வி கற்க போகிறோம் ஒவ்வொரு தலைப்பும் நம்ம படிக்கும்போதும் அதாவது தலைப்பின் கீழே வர்ற ஒவ்வொரு பாடத்தை நம்ம படிக்கும்போதும் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா கவனிக்கலாமா முதல் ஏழின் தலைப்பு தமிழ் இன்பம் தமிழை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அதனுடைய நோக்கங்கள் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் செய்யுளை படித்து அதன் நயங்களை போற்றும் திறன் பெறுதல் தமிழ் மொழியின் மரபுகளை அறிந்து பயன்படுத்துதல் தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓர் எழுத்து ஒரு மொழி அது எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சொற்களின் பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில் ஒழித்தல் பற்றியும் நம்ம இந்த இயல் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் மொழி வாழ்த்து தமிழ்மொழி அப்படிங்கும்போது இது நம்மளுடைய தாய்மொழி அந்த தாய்மொழி வந்து நம்முடைய கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் கிடையாது நம்மளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் கருவியாகவும் விளங்குகிறது அது மட்டும் இல்லை நம்முடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு வீரம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய கருவியாகவும் நம்ம தமிழ்மொழி இருக்குது நம் முன்னோர்கள் நம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர் புலவர்கள் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடி பாடியிருக்கிறாங்க அதில் ஒரு பாடலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரியா தமிழ்மொழி வாழ்த்து இந்த தமிழ்மொழி வாழ்த்து பாடலை எழுதியது யார் அப்படின்னு சொன்னால் பாரதியார் பாரதியார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வந்துருவாங்க அப்படி தானே பெரிய மீசை வச்சுருப்பாங்க தலைப்பாக கட்டியிருப்பாங்க அதுக்கு தான் பேர் முண்டாசு அப்படின்னு சொல்லுவாங்க அது முண்டாசு கவிஞர்னும் பாரதியார சொல்கிறாங்க அவர் ஒரு பெரிய கவிஞர் ஒரு பெரிய எழுத்தாளர் அப்புறம் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்டத்துக்காக நிறைய பாடல்களை எழுதினார் ஓகேவா அப்படி பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் பாரதியார் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணிய பாரதியார் இவர் இந்தியா விஜயா அப்படின்னு சொல்லி ரெண்டு இதழ்களை வந்து நடத்தினார் அவர் பத்திரிகை மட்டும் கிடையாது நிறையா கதை கவிதைகள் உரைநடைகள் எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறாங்க ஓகேவா இதனால் இவரை பாராட்டு விதமாக பாரதிதாசன் அப்படிங்கிற புலவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பாடல் பாரதியார் கவிதைகள் என்ன தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்ன தலைப்பின் கீழே இடம்பெற்றுள்ளது வாங்க நம்ம இப்போது வாழ்த்து பாடல்களை போகலாம் புக் எடுத்துக்கோங்கம்மா ரெண்டாவது பக்கம் சரியா நான் முதல்ல வாசிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம விளக்கம் பார்க்கலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அழந்தது அனைத்தும் அழந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை சரி நம்ம இப்போ இந்த பாடலை பார்த்தோம் அடுத்து இந்த பாடலுக்கு விளக்கம் பார்க்க போகிறோம் சரியா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் நிரந்தரம் அப்படின்னு சொன்னால் காலம் முழுவதும் அப்படின்னு அர்த்தம் சரியா காலம் முழுவதும் தமிழ் இவ்வுலகம் உள்ள வரைக்கும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கவிஞர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அடுத்தது வானமழந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே வானமழந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே முன்னோர்கள் வந்து காலத்தையும் நேரத்தையும் நட்சத்திரத்தை கொண்டு கணக்கிட்டாங்க சரியா நட்சத்திரத்தை கொண்டு அவங்க கணக்கிட்டாங்க அதுக்கு பிறகு தான் நம்ம அறிவியல் அறிஞர்கள் நட்சத்திரங்கள் அதனுடைய திசைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க அப்படி வானியல் அறிவு படைத்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் முன்னோர்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம் தமிழ் மொழி வளமிக்க மொழியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கூறுறார் வன்மொழி அப்படின்னு சொல்லியிருக்குல்ல அந்த வன்மொழி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வளமிக்க மொழி அப்படின்னு அர்த்தம் அடுத்ததுக்கு போலாமா ஏழ்கடல் வைப்பினுள் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை ஏழு கடல் வைப்பினும் ஏழு கடல் ஏழு கடல்கள் சரியா அந்த ஏழு கடல்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அதனால் நான் ஒரு நேரம் அந்த ஏழு கடல்களையும் சொல்லினவா ஆர்க்டிக் கடல் அண்டார்டிகா கடல் அட்லாண்டிக் கடல் பசிபிக் கடல் இந்திய பெருங்கடல் அரபிக் கடல் வங்காள விரிகுடா கடல் இப்படி ஏழு கடல்களால் சூழப்பட்ட பூமி முழுவதும் தமிழ் இலக்கியங்கள் பரவியுள்ளது இந்த புகழை கொண்ட தமிழ்மொழி வாழ்கவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாரு இசை கொண்டு வாழியவே தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே இசை அப்படின்னா புகழ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் முழுவதும் உள்ள வரையிலும் என்றென்றும் புகழ் கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கவிஞர் கூறுறாரு இது வரைக்கும் தான் நம்மளோட மனப்பாட பகுதி இதுக்கு பிறகு உள்ள பாடல் மனப்பாடம் கிடையாது ஆனால் நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே சூழ்கலி கலி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் சூழ்ந்துள்ள அறியாம இருள் சூழ்ந்துள்ள அறியாம இருள் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாம இருள் தமிழ் மொழியால் நீங்கி தமிழ் மொழி உலகம் முழுவதும் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறார் அடுத்தது தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே தொல்லை அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா துன்பம் நிறைந்த பழைய கருத்துக்களால் உண்டான துன்பம் எல்லாம் தமிழ் மொழியால் நீங்கி தமிழ்நாடு ஒளிர வேண்டும் இதுதான் அதனுடைய பொருள் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே தமிழ்மொழி வாழ்கவே தமிழ்மொழி வாழ்கவே என்றென்றும் தமிழ்மொழி வாழ்கவே அப்படின்னு சொல்லி கவிஞர் வாழ்த்தி பாடியிருக்கிறார் கடைசியாக வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானம் உள்ளவரை அதன் உள் அடங்கியுள்ள எல்லா பொருளின் தன்மையும் அறிந்து மேலும் மேலும் வளர்ந்து தமிழ்மொழி காலம் முழுவதும் வாழ்ந்திட வேண்டும் என்று கவிஞர் தமிழ்மொழி மீது உள்ள அளவற்ற அன்பின் காரணமாக இக்கவிதையை எழுதியுள்ளார் சரி இப்போ நாலாவது பக்கம் எடுத்துக்கலாமா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் வைப்பு அ வைப்பு சரியா வைப்புனா நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இதனோட பது ஆ என்று பிளஸ் என்றும் என்று பிளஸ் என்றும் மூணாவது வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு பதில் ஈ வானம் பிளஸ் அளந்தது வானம் பிளஸ் அளந்தது நான்காவது அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதனுடைய பதில் இ அறிந்ததனைத்தும் அறிந்ததனைத்தும் ஐந்தாவது வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் இதனுடைய பதில் வானமறிந்த ஈ இதனுடைய பதில் ஈ வானமறிந்த இல்லையா சாம்மா சரி அடுத்ததா தமிழ் மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு மோனை சொல் அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் வரிகளில் வர்ற முதல் எழுத்து மோனைச்சொல் சரியா முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனைச்சொல் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனைச்சொல் இப்போ அந்த மோனைச்சொல்லை பார்க்கலாமா நீங்கள் இப்போ முந்தின பக்கத்தை திருப்பிக்கோங்க பக்கம் இரண்டு மோனைச்சொல் வாழ்க முதல் லைனில் இருக்குதா வாழ்க வா அந்த முதல் எழுத்து வா ரெண்டாவது லைனில் இருக்குது பார் வாழிய வா அதை அண்டர்லைன் லைன் பண்ணிக்கோங்க வா வா வருதா அது வந்து மோனை சொல் அடுத்தது மூணாவது லைனில் வான மலந்தது வா முதல் எழுத்து அடுத்து வன்மொழி வ இது ரெண்டுமே மோனை சொற்கள் அடுத்து எங்கள் தமிழ்மொழி நான்காவது வருது பாரு ஆறாவது லைன் எங்கள் தமிழ்மொழி ஏ முதல் எழுத்து ஏ அடுத்த வரியில் என்றென்றும் ஏ வந்து அந்த ஏ ரெண்டும் ஒன்று போல் வர்றதுனால இது வந்து மோனை சொல்லாகும் இதனை எழுதிக்கோங்க அடுத்ததாக குருவினா தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து தமிழ் புகழ் கொண்டு வாழ்கிறது ரெண்டாவது கொஸ்டின் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து தமிழ்மொழி மேன்மேலும் வளர்கிறது திரும்பவும் சொல்கிறேன் வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து தமிழ்மொழி மேன்மேலும் வளர்கிறது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா சிறுவினா தமிழ்மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக அதாவது நீ அந்த பாடல் ஃபுல்லாகவே உள்ள கருத்துக்களை நீ எழுதணும் நான் அதை ஒரு நேரம் உனக்கு வாசித்து காட்டுறேன் ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி எக்காலத்தும் நிலைபெற்று வாழ வேண்டும் இதை வந்து நீ பாயிண்ட் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோ நம்பர் டூ ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டது தமிழ்மொழி எங்கள் தாய்மொழியாகிய அம்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ வேண்டும் தேர்ட் பாயிண்ட் உலகம் முழுவதும் சூழ்ந்துள்ள அறியாம இருள் தமிழ் மொழியால் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையட்டும் நாலாவது பாயிண்ட் பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் தமிழ் மொழியால் நீங்கி தமிழ்நாடு ஒளிரட்டும் ஐந்தாவது பாயிண்ட்டு வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி என்றென்றும் வாழ வேண்டும் இவ்வளவுத்தையும் நீ என் கரெக்டாக எழுதணும் சரியாப்பா இறுதியாக சிந்தனை வினா பாரதியார் தமிழை வன்மொழி என்று வழங்க காரணம் என்ன பாரதியார் தமிழை வன்மொழி என்று வழங்க காரணம் என்ன இது நீயா தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ நீ அதை எழுதலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத படித்து நீ எழுதிக்கும் ஓகேவா பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார் அதற்கு காரணம் அவரது பன்மொழி அறிவுதான் தமிழ் வழமையான மொழி என்பதாலேயே சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே என்று போற்றி பாடுகிறார் வானியல் சார்ந்த செய்திகளை அறிந்து உலகுக்கு தந்த சிறப்பான மொழியாகவும் தமிழ்மொழி திகழ்கிறது சூழ்ந்திடும் அறியாமை இருளை நீக்கும் சுடரொழியாய் உயர்ந்து விளங்குவது தமிழ்மொழி மண்ணிலும் விண்ணிலும் உள்ள எல்லா கருத்துக்களையும் அறிந்து மென்மேலும் வளரும் மொழியாய் தமிழ் இருப்பதால் பாரதியார் தமிழை வன்மொழி என்று வழங்குகிறார் சரிம்மா இந்த நான்கு கேள்விகளையும் இதனோட பதிலையும் உங்களுடைய தமிழ் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி